Hello students welcome to 7th standard science unit 2 unit name is electricity second part in the first part we have learnt about electric current potential difference and electric switch now we are going to learn about electric circuit conductors and insulators and effect of electric current electric circuit it is difficult to draw a realistic diagram of this circuit. The electrical appliances you use at home have even more difficult circuits. Can you draw realistic diagrams of such circuits which contain many bulbs, cells, switches and other components? Do you think it is easy? It is not easy. Electric circuit means. The electric circuit nama realistic ஏன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃபேன் லைட்டு போன்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோடைய சர்க்கியூட்லாம் பார்த்தீங்கன்னா பல்ப் இருக்கும் செல்ஸ் இருக்கும் ஸ்விட்சஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அப்ளைன்சஸ் இருக்கிறதுனால நம்மளால ரியாலிஸ்டிக்காக அந்த சர்க்கியூட்டை வரைகிறது கஷ்டமானது சயின்டிஸ்ட் ஹாவ் ட்ரைடு டு மேக் த ஜப் ஈஸியாக தே ஹாவ் அடாப்டட் சிம்பிள் சிம்பிள்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இன் அ சர்க்கியூட் வீ கேன் ட்ரா சர்க்கியூட் டயக்ராம்ஸ் யூஸிங் தீஸ் சிம்பிள்ஸ் சிம்பிள்ஸ் ஃபார் பல்ப்ஸ் செல்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் ஆர் இன் ஃபிகர் அதனால் அறிவியலாளர்கள் இந்த ஜாபை ரொம்ப ஈஸியாக ஆகறத்துக்கு முயற்சி பண்ணி அதுக்காக சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பலை அவங்க அடாப்ட் பண்ணாங்க ஒவ்வொரு பல்புக்கு ஒரு சிம்பல் செல்லுக்கு ஒரு சிம்பல் ஸ்விட்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பல்னு அடாப்ட் பண்ணியிருக்காங்க இன்னசெல் த லாங்கர் லைன் டினோர்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் த ஷார்ட் லைன் டினோர்ஸ் த நெகட்டிவ் டெர்மினல் We shall use these symbols to show components in the circuits we draw. Such diagrams are called circuit diagrams. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இதில் நீளமாக இருக்கக்கூடிய லைன் தான் நேர் மின் முனை சின்னதாக இருக்கக்கூடிய லைன் எதிர் மின் முனை இந்த சுற்றுக்கு பேர் தான் diagram. டயக்ராம் ஆல் மசில்ஸ் ஆஃப் bodies பாடிஸ் மூவ் இன் ரெஸ்பான்ஸ் electrical எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஜெனரேட்டட் நேச்சுரலி இன் ஆர் பாடிஸ் இயற்கையாகவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுக்கும் கரண்ட்டினால ஒரு தூண்டல் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இந்த த அபோ எக்ஸ்பிரிமெண்ட் வி மேக் அ சர்க்கியூட் வித் அ பல்ப் அண்ட் அ செல் வி மேக் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் த சர்க்கியூட் வித் அ செல் அண்ட் அ பல்பு பட் வீ கேன் மேக் மெனி டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இஃப் வி ஹாவ் மோர் தேன் ஒன் பல்ப்ஸ் ஆர் செல்ஸ் பை கனெக்டிங் தீஸ் காம்போனன்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் மின் சுற்றின் வகைகள் நம்ம ஒரு பல்பு ஒரு செல்லு மட்டும் வச்சுருந்தோம்னா ஒரே வகையான சர்க்கியூட்டை மட்டுந்தான் மேக் பண்ண முடியும் அதிகப்படியான பல்பு செல்லு நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப வெவ்வேறு முறைகளில் வெவ்வேறு வகையான மின் சுற்றுகளை நம்மளால் மேக் பண்ண முடியும் சீரீஸ் சர்க்கியூட் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் கேன் பி மேட் வித் டூ பல்ப்ஸ் அண்ட் செல் In this experiment, we shall make one of them and study it. Look at the circuit with two bulbs and a cell and a switch given here. It is clear from the circuit diagram that the two bulbs are connected one after the other. The circuit diagram shows the sequence of the bulbs and cell, not their real position. The way in which the bulbs have been connected in this circuit is called a series connection. Thodder means sutra. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டயக்ராம் தான் தொடர் மின் சுற்று இதில் இரண்டு பல்புகள் ஒரு பேட்ரி கனெக்ட் ஆகிருக்குது இந்த சர்க்கியூ டயக்ராம்லேருந்து பல்பு பேட்ரி இதையெல்லாம் எப்படி எந்த சீக்வன்ஸில் இந்த சுற்றில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய இந்த பல்புடைய ரியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது இந்த சுற்றுக்கு பேர் தான் சீரீஸ் கனெக்ஷன் அதாவது தொடர் மின் சுற்று

இல்லை பல்புடைய பொசிஷனை சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணும்போது ப்ரைட் ஆயிறீதா அப்படிங்கிறத நம்ம செய்து பார்ப்போம் சம்டைம்ஸ் பல்ப்ஸ் அப்பியர் டு பி சிமிலர் கேன் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் ஸோ சிமிலர் லுக்கிங் பல்ப் டூ நாட் ஆல்வேஸ் க்ளோ ஈக்வலி ப்ரைட் வென் கனெக்டட் இன் சீரீஸ் த சர்கர்க்யூட் கேன் பி ப்ரோக்கன் அட் செவரல் பிளேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் த செல் அண்ட் த பல்ப் பிட்வீன் த டூ பல்ப்ஸ் எக்ஸட்ரா ஒரே மாதிரியான இரண்டு பல்புகளை இந்த சர்க்கியூட்டில் நம்ம பயன்படுத்தினாலும் ஒரு பல்பு பிரைட் ஆகவும் இன்னொரு பல்பு டல்லாகவும் எறிவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் எங்கேயாவது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரேக் அதாவது பல்புக்கும் பேட்ரிக்கும் இடையில் ஏதாவது பிரேக் ஆகிருக்கலாம் அல்லது இரண்டு பல்புகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரேக் இதனால தான் அந்த பல்போடைய பிரைட்னஸ் டல்னஸ் ஏற்படுது பேரலல் சர்க்கியூட் இணை சுற்று Figure shows a circuit in which two bulbs are connected in different places. This is a second type of circuit. Two bulbs in this circuit are செட் to be connected in parallel and such circuits are called parallel circuits. இணை மின் சுற்று இந்த மின் சுற்றுகளில் பல்பானது தொடர்ந்து கனெக்ட் ஆகியிருக்காது வேறு வேறு இடங்களில் பல்பானது அரேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த வகையான மின் சுற்றுக்கு பேர் தான் இணை மின் சுற்று பேரலல் சர்க்கியூட் சிமிலாரிட்டி அண்ட் difference பிட்வீன் சீரிஸ் அண்ட் parallel சர்க்யூட் இந்த சீரிஸ் பேரலல் சர்க்யூட்டுக்கு எடையில் உள்ள ஒற்றுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே ஆற்றல் மூலம் இரண்டுத்துக்கும் ஒயர் தேவைப்படுது அதுதான் சென்டரில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு series சீரீஸ் சர்க்யூட்டுக்கு சிங்கிள் லூப் கனெக்ஷன் ஒரே கனெக்ஷன் ஒரே ஒயர் கனெக்ஷனாக இருக்கும் ஆனா, parallel circuitல circuit connected by branches, பல ஒயர்கள் கனெக்ஷனாக இருக்கும் சீரிய சர்க்கியூட் பல்ப்ஸ் டிம்மர் பல்பு தான் எரியும் பேரல் சர்க்கியூட்டில் பல்ப்ஸு பிரைட்டர் பிரைட்டாக எரியும் சீரியஸ் சர்க்கியூட் பல்ப்ஸ் ஷேர் பவர் பல்பு வந்து ஒரே பவரை ஷேர் பண்ணிக்கும் ஆனால் பேரல் சர்க்கியூட்டில் ஈச் பல்ப் ஃபுல்லி பவர் ஒவ்வொரு பல்புக்கும் தனித்தனியாக பவர் கிடைக்கும் சீரியஸ் சர்க்கியூட் ஆல் பல்ப்ஸ் அவுட் இஃப் ஒன் கோஸ் அவுட் ஒரு பல்பு எரியலை அப்படின்னாலும் எல்லா பல்புமே எரியாமல் போயிடும் ஆனால் பேரலில் சர்க்கியூட்டில் ஆல் பல்ப்ஸ் ஸ்டேட் இஃப் ஒன் கோஸ் அவுட் ஒரு பல்பு எறையில்னாலும் மற்ற பல்புகள் எரியும் இதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ் சயின்ஸ் டு மைண்ட் பிரிக்கிங் இஃப் அண்ட் எலக்ட்ரிஷியன் அட்டெண்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் அட் யுர் ஹோம் கெட்ஸ் கரண்ட் ஷாப் வில் யூ டச் ஹீம் இன் ஆர்டர் டு கெட் ரெட் ஆஃப் ஹீம் ஃப்ரம் கரண்ட் ரிஸ்க் வில் யூ யூஸ் த வெட் ஸ்டிக் டு பீட் ஹீம் டு அவாய்ட் ஃபர்தர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக் நம்ம வீட்டில் இப்போ எலக்ட்ரிஷியன் யாரும் வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்வோம் அவங்கள போய் நம்ம டச் பண்ணுவோமா இல்லை ஒரு ஸ்டிக்கை வச்சு அவங்கள அடித்து அந்த எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து அவங்கள காப்பாற்றுவோமா வாய் டூ த எலக்ட்ரிக் மேன் ஆர் வேர் ரப்பர் க்ளோவ்ஸ் இன் தயர் ஹேண்ட்ஸ் வாயில் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் ஆன் அ எலக்ட்ரிக்கல் போல் ஏன் எலக்ட்ரிஷியன்லாம் கையில் ரப்பர் க்ளோவ்ஸ் போட்டுட்டு Electrical work Pandranga. We know that all materials are made up of the basic building block, the atom. An atom in turn contains electrically charged particles. Many of these particles are fixed to the atoms, but in conductors, there are lots of particles that are not held to any particular atom but are free to wander around randomly in the metal. These are called the free charge. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மெட்டீரியல்ஸும் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு நுண்ணிய துகளான தான் செய்யப்பட்டிருக்கேன் இந்த ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்குது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது இந்த சில பார்ட்டிகிள்ஸ் ஆனது ஆட்டமோட ஃபிக்ஸ் ஆகாமல் ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் ஃப்ரீ சார்ஜ்னு பேர் டூ யூ நோ ஷார்ட் சர்க்கியூட் யூ மைட் ஹேவ் அப்சர்வ் த ஸ்பார்க் இன் த எலக்ட்ரிக் போல் லொக்கேட்டட் நியர் பை யுவர் ஹவுஸ் டூ யூ நோ த காஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக் ஸ்பார்க் This is due to the short circuiting of electricity along its path. A short circuit is simply a low resistance connection between the two conductors supplying electrical power to any circuit. Arc welding is a common example of the practical application of the heating due டு a short circuit. நம்ம சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தி கம்பத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஒரு சின்ன லைட் பொறி தெரிக்கிற மாதிரி இருக்கும் இது எதனால் ஏற்படுது இந்த ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு கண்டக்டர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு லோ ஆகும்போது இந்த ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுது இந்த ஷார்ட் சர்க்யூட்டுடைய அப்ளிகேஷன் முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா ஆர்க் வெல்டிங்கில் பயன்படுது கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ஸ்டான்சஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்ட்டு டூ டைப்ஸ் நேம்லி கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் ஆர் பேடு கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதாவது பொருள்களினுடைய மின் கடத்தும் பண்பை பொறுத்து அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் மின் கடத்தும் பொருள் மின் கடத்தா பொருள் என இரு வகையாக பிரிச்சுக்கலாம் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டு மூவ் அரவுண்ட் வித் சம் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் மெட்டல்ஸ் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இன் த ஆட்டம்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்ட் அண்ட் தி Chaotically move in the space between the atoms of that material because these virtually unbound electrons are free to leave their respective atoms and float around in the space between adjacent atoms. They are often called as free electrons. Vibhiri vagayana atom electron galana de vibhiri dihiri freedom petroko. முக்கியமாக மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அல்லது அதாவது வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஆனது எப்போவுமே ஃப்ரீயாக பவுண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் ஆட்டம்க்கு இடையில் உள்ள ஸ்பேஸில் இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது மிதந்து கொண்டிருக்கும் அதனால் இந்த எலக்ட்ரான்ஸுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு லெட்ஸ் இமேஜின் தேட் வி ஹாவ் அ மெட்டல் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஒயர் வேண வோல்டேஜ் இஸ் கனெக்டட் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த மெட்டல் ஒயர்

அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே திசையை நோக்கி சறுக்கிக்கிட்டே போகும் அப்போ ஒரு மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும்போது அது மின்சாரத்தை அதிகமாக கடத்தக்கூடிய பண்பை பெற்றிருக்கும் இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் மின் கடத்தா பொருளாக கருதப்படுகிறது அல்லது குறை கடத்தி அப்படின்னு சொல்லலாம் கண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஹூஸ் ஆட்டம்ஸ் ஹேவ் எலக்ட்ரான்ஸ் தேட் ஆர் லூஸ்லி பவுண்ட் and are free to move through the material a material that is a good conductor gives very little resistance to the flow of charge on the application of external voltage this flow of charge is what constitutes an electric current a good conductor has high electrical conductivity in the above activity in general more the free electrons the better the material will conduct for a certain applied voltage மின் கடத்தும் பொருள் அதாவது சில மெட்டீரியலில் ஆட்டம்க்கு வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு ரொம்ப லூஸாக பவுண்ட் ஆகிருக்கும் அதனால் அந்த மெட்டீரியலில் அந்த எலக்ட்ரான்ஸு ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாக மூவாக மூவ் ஆகக்கூடிய தான் அந்த எலக்ட்ரிக் ஆனது ஈஸியாக பாஸ் ஆகும் இந்த மெட்டீரியல்ஸ் தான் குட் கண்டக்டராகவும் இருக்கும் இந்த மாதிரியான மின் கடத்தும் பொருள்களில் மின் தடை பண்பு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும்போது தான் அதில் எலக்ட்ரிக் கரண்ட் ஆனது ஈஸியாக பாஸ் ஆக முடியும் அப்போது எந்த மெட்டீரியல்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் அதிகமாக மின் கடத்தும் பண்பையும் பெற்றிருக்கும் இன்சுலேட்டர்ஸ் தோஸ் மெட்டீரியல்ஸ் விச் டோன்ட் ஹவ் என ஃப்ரீ எலெக்ட்ரான்ஸ் ஆர் நாட் குட் அட் கண்டக்டிங் எலெக்ட்ரிசிட்டி ஆர் வீ கேன் சே தேட் தேட் பி புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தே ஆர் கால்டு இன்சுலேட்டர்ஸ் மின் கடத்தா பொருள் அதாவது எந்த பொருளில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த பொருட்கள் தான் மின் கடத்தா பொருள்கள்னு சொல்லப்படுது டூ யூ நோ திஸ் இஸ் த மெட்டீரியல் யூஸ் இன் சிம் கார்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஏடிஎம் கார்ட்ஸ் டூ யூ நோ பை விச் மெட்டீரியல் ஐ ஆம் மேட் அப் ஆஃப் த சிப் விச் ஆர் யூஸ்ட் இன் சிம் கார்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஏடிஎம் கார்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் நேம்லி சிலிக்கன்

During the drift of the electrons in an object, when an external voltage is applied, collisions occur between the free electrons and the atoms of the material also affect the movement of charges. These collisions mean that they get scattered. It is a combination of the number of free electrons and how much they are scattered that affects how well the metal conducts electricity. The rubber eraser does not allow electric current to pass through it. ஸோ ரப்பர் இஸ் அ நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ரப்பர் இஸ் அன் இன்சுலேட்டர் மின்கடத்தா பொருளில் அதிகமாக தடை பண்பு இருக்குது கரண்ட்டை அந்த மெட்டீரியலில் பாஸ் பண்ணும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆனது சிதறடிக்கப்படுது அதனால் கரண்டானது ஒரு எலக்ட்ரானிலேருந்து இன்னொரு எலக்ட்ரானுக்கு பாஸ் ஆக முடியாது இந்த மாதிரியான மின் கடத்தா பண்பானது நம்ம எரேசர் ரப்பர் எரேசருக்கு உண்டு ஸோ ரப்பர் எரேசர் ஒரு மின் கடத்தா பொருள் இன்சுலேட்டர் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வயல் மோஸ்ட் ஆஃப் த நான் மெட்டல்ஸ் ஆர் புவர் கண்டெக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதாவது உலோகங்கள் எல்லாமே மின் கடத்தும் பண்பை பெற்றுள்ளது அலோகங்கள் மின் கடத்தா பண்பை பெற்றுள்ளது டூ யூ நோ வயஸ் மேட் ஆஃப் காப்பர் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் ஹாவ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் காப்பர் ஒயர்ஸ் ஆர் யூஸ்டு to கேரி கரண்ட் இன் ஹவுஸ் These தீஸ் are ஆர் இன்டர்ன் என்க்ளோஸ்டு இன் electrical இன்சுலேட்டர்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஹை எலெக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் usually மேட் ஆஃப் flexible பிளாஸ்டிக் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டுக்கான ஒயர் எல்லாமே காப்பரால் செய்யப்பட்டது காப்பர் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் அதாவது மின்தடை பண்பு கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த காப்பரை சுற்றிலும் உள்ள என்க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய ஒயருக்கு பேர் இன்சுலேட்டர் அதாவது மின் தடை பண்பானது அதிகமாக இருக்கும் அது மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கும் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் யூ பெர்ஃபார்ம்டு மெனி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் எலக்ட்ரிசிட்டி இன் கிளாஸ் சிக்ஸ் அண்ட் லேர்ன் குவாய்ட் அ ஃபியூ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ சா தேட் அ பல்பு கேன் பி மேட் இட் டு லைட் அப் பை மேக்கிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ த்ரோ இட் த லைட் ஆஃப் த பல்ப் இஸ் தஸ் ஒன் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி

விளைவுகளை பற்றி இந்த சாப்டரில் அதிகமாக படிக்கப் போகிறோம் அதில் முக்கியமான விளைவுகள் என்னென்ன அப்படின்னா வெப்ப விளைவு காந்த விளைவு மற்றும் வேதியியல் விளைவு ஹீட்டிங் எஃபெக்ட் வென் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் த்ரூ அ வயர் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு ஹீட் இன் ஹீட்டிங் அப்ளையன்சஸ் த ஹீட்டிங் எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வித் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் அ மெட்டீரியல் இஸ் நிக்ரோம் அண்ட் அலாய் ஆஃப் நிக்கல் அயன் அண்ட் க்ரோமியம் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஹேஸ் மெனி பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் த எலக்ட்ரிக் பல்ப் கீசர் அயன் பாக்ஸ் இம்மர்சிபிள் வாட்டர் ஹீட்டர் ஆர் பேஸ்ட் ஆன் திஸ் எஃபெக்ட் தீஸ் அப்ளையன்சஸ் ஹாவ் ஹீட்டிங் காயில்ஸ் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்னா வெப்ப விளைவு ஒரு ஒயர் வழியாக கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியானது ஹீட் எனர்ஜியாக அதாவது வெப்பமாக மாற்றப்படுது வெப்ப சாதன பொருட்களான அயன் பாக்ஸ் கேசர் வாட்டர் ஹீட்டர் இதிலெலாம் ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள மெட்டீரியல் இருக்கும் ஹை மெல்டிங் பாயிண்ட்னா எவ்வளவு ஹீட் ஆனாலும் அது மெல்ட் ஆகி போகாத அளவுக்கு மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கும் அதுக்கு உதாரணமான ஒரு மெட்டீரியல் நிக்ரோம் நிக்ரோம் அப்படிங்கிறது நிக்கல் அயன் குரோமியம் இந்த மூன்று உலோகங்களின் கலவை தான் நிற்கிறோம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு அதாவது கரண்ட்டினால் வெப்ப விளைவு ஏற்படுது அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு வரக்கூடிய கரண்ட்டை பொறுத்து ஹீட்டானது இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஏதாவது மின் தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் ஹீட்டிங் எஃபெக்ட்டு பாதிக்கப்படும் டைம் ஃபார் விச் கரண்ட் ஃப்ளோஸ்னால் எவ்வளவு நேரம் கரண்ட் வருது கொஞ்சமாக கொஞ்ச நேரம் மட்டும் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா கொஞ்சமாக தான் ஹீட்டு இருக்கும் அதிகமான கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதிக ஹீட் இருக்கும் எலக்ட்ரிக் ஃப்யூஸ் எலக்ட்ரிக் ஃபியூஸ் இஸ் அ சேஃப்டி டிவைஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் ஹவுஸ் ஹோல்டு ஒயரிங் அண்ட் இன் மெனி அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக் ஃபியூஸ் ஹேஸ் அ பாடி மேட் ஆஃப் செராமிக் அண்ட் டூ பாயிண்ட்ஸ் ஃபார் கனெக்டிங் த ஃப்யூஸ் ஒயர்

இது எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு ஒயரிங்கில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த எலக்ட்ரிக் ஃப்யூஸ் எதுக்கு அப்படின்னா ஹை வோல்டேஜ் கரண்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த எலக்ட்ரிக் ஃப்யூஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒயர் ஃப்யூஸ் ஒயர்னு சொல்லுவாங்க அது வந்து மெல்ட் ஆகிடும் அது மெல்ட் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபுல்லாக கட் ஆகிடும் அதனால் நமக்கு கரண்ட்டு நின்று போயிடும் அதனால் நம்மளுடைய ஹை காஸ்ட்லி அப்ளையன்சஸ்லாம் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி காஸ்ட்லி டிவி இதெல்லாம் வீணாகாமல் நமக்கு பாதுகாக்கப்படும் சில எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் கிளாஸ் ஃபியூஸ் கூட பயன்படுத்துகிறாங்க ஒரு கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும் உள்ளார ஃப்யூஸ் ஒயர் அட்டாச் ஆகிருக்கும் எம்சிபிஸ் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் எம்சிபிஸ் ஹவ் பின் ரீப்ளேஸிங் எலக்ட்ரிக் ஃப்யூஸ் ஃப்ரம் ஒயரிங்ஸ் அட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் த எலக்ட்ரிக் ஃப்யூஸ் ஹேஸ் அ பிக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வென்எவர் த ஒயர் ஃபியூசஸ் ஒன் நீட்ஸ் டு ரீப்ளேஸ் த ஒயர் டு ரிசிம் எலக்ட்ரிக் சப்ளை மோர் ஆஃபன் தேன் நாட் திஸ் ப்ரூவ்ஸ் டு பி அ கம்பசம் டாஸ்க் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் பிரேக் த சர்க்கியூட் ஆட்டோமேட்டிக்கலி ஒன் ஜஸ்ட் நீட்ஸ் டு ஸ்விட்ச் இட் ஆன் டு ரெஸ்யூம் த எலக்ட்ரிக் சப்ளை மெனி மாடல்ஸ் ஆஃப் எம்சிபிஸ் ஹாவ பில்ட் இன் மெக்கானிசம் பை விச் த எலக்ட்ரிக் சப்ளை இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெசியூம்டு இப்போ நம்ம முன்னாடி படித்த எலக்ட்ரிக் ஃபியூஸில் அந்த ஒயர் மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஒயரை மாத்திரத்துக்கு ஒரு ஆள் தேவை அதை எடுத்துகிட்டு திரும்ப வேறு ஒயர் கனெக்ட் பண்ணணும் ஆனால் எம்சிபி அப்படிங்கிறது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் இப்போல்லாம் வீடுகளில் இந்த எம்சிபி தான் பயன்படுத்துகிறாங்க இதில் ஒயர்லாம் மெல்ட் ஆக போகிறதில்ல இதில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் மட்டும் என்ன ஆகிடும் ஹை வோல்டேஜ் வரும்போது கீழே இறங்கிடும் அப்போ <imit> மட்டும் <imit> நம்ம <imit> என்ன <imit> பண்ணிக்கலாம் <imit> ஈஸியாக <imit> யார் <imit> வேணாலும் வீட்டில் இருக்கவங்க அந்த கீழே இருக்க சுவிட்சை மேலே தூக்கி விட்டோம்னா திரும்பவும் நமக்கு கரண்ட்டு நார்மலுக்கு வந்துடும் அதனால் இந்த எம்சிபி தான் எலக்ட்ரிக் ஃபியூஸுக்கு பதிலாக மேக்சிமம் வீடுகளில் பயன்படுத்துகிறாங்க மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மேக்னெட்டிசம் இன் எயிட்டீன் நைன்டீன் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓவ்டடட் டிஸ்கவர்ட் த எலக்ட்ரிசிட்டி தட் ஹேஸ் அ மேக்னெட்டிக் எஃபெக்ட் த எக்ஸ்பிரிமெண்ட் இன் ஆக்டிவிட்டி ஃபைவ் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் மின்சாரத்தினால் ஏற்படக்கூடிய காந்த விளைவு மின்சாரம் பாயும்போது அங்கே ஒரு காந்த விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதாம் வருடம் ஹேண்ட்ஸ் கிறிஸ்டியன் வயஸ்டட் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் அப்ளிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரோ மேக்னெட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஹாஸ் பீன் யூஸ்ட் இன் மேக்கிங் பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் டு ரிமூவ் ஸ்பிளிண்டர்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஆர் அயன் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் டீலிங் வித் ஐ இன்ஜுரிஸ் மின்சாரம் பாய்வதனால் ஏற்படக்கூடிய காந்த விளைவானது மின் காந்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மின் காந்தமானது ஹாஸ்பிட்டலில் கூட இப்போ கண்களில் ஏதாவது ஒரு ஸ்டீலோ அயனோ விழுந்துருச்சு இரும்பு துகள் விழுந்துருச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னட்ஸ் அதாவது மின் காந்தத்தை கொண்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மெனி அப்ளையன்சஸ் தேட் வி யூஸ் இன் ஆர் டே டு டே லைஃப் நேம்லி எலக்ட்ரிக் பெல்

டயஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் இந்த மெட்டலானது மேக்னெட்டால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மெட்டலாக தான் இருக்கும் இந்த டயஃப்ரேம் ஆனது ஸ்ப்ரிங்கோட அட்டாச் ஆகி இயர் பீஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் வெண்ண கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த ஒயர்ஸ் த சாஃப்ட் அயன் பார் பிகம்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட் கரண்ட் ஆனது பாஸ் ஆகும்போது அயன் பாரில் காந்த விளைவு ஏற்படுது த டயஃப்ரேம் பிகம்ஸ் அட்ராக்டட் டு த எலக்ட்ரோ மேக்னெட் அந்த காந்த விளைவுனால இந்த டயஃப்ரேம் ஆனது அட்ராக்ட் பண்ணப்படுது ஆஸ் த பர்சன் ஆன் த அதர் எண்ட் ஆஃப் த லைன் ஸ்பீக்ஸ் ஹிஸ் வாய்ஸ் காஸ் த கரண்ட் இன் த சர்க்கியூட் டு சேஞ்ச் திஸ் காசஸ் த டய ஃப்ரேம் இன் த பீஸ் டு வைப்ரேட் ப்ரொடியூசிங் சவுண்ட் ஃபோனுடைய அடுத்த முனையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஆனது இங்கே கரண்ட்டாக மாற்றப்பட்டு மேக்னெட்டிக் எஃபெக்டை ஏற்படுத்துது இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்னால் அந்த டயஃப்ரேம் ஆனது தூண்டப்பட்டு சவுண்டாக மாற்றப்படுகிறது இதுதான் டெலிஃபோன் ஒர்க் கூடிய விதம் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ் வென் எலக்ட்ரிசிட்டி பாசஸ் த்ரூ வேரியஸ் கண்டக்டிங் லிக்விட்ஸ் திஸ் இஸ் நோன்எஸ் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூ வில் லேர்ன் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் யுவர் ஹையர் கிளாஸஸ் மின்சாரத்தின் வேதியியல் விளைவு கரண்ட்டை நம்ம வேதி பொருள்களில் செலுத்தும் போது கூட வேதியியல் வினைகள் நிகழுது இதை பற்றி நம்ம அ அடுத்து உள்ள பெரிய கிளாஸில் போய் படிப்போம் ஓகே சில்ட்ரன் இன் திஸ் ஸ்பாட் வி ஹாவ் லேர்ன்ட் அபவுட் எலக்ட்ரிக் சர்க்கியூட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் தேங்க் யூ சில்ட்ரன்